அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது லிசன் மோர் லவால் நிகழ்ச்சி. நான் குமார் கிருஷ்ணன். அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வாழ்த்துக்கள். கலை வடிவங்கள் பல இருந்தாலும் மிகவும் வலிமை வாய்ந்த ஒரு காட்சி ஊடகமாக திரைப்பட கலை இருக்குதுன்றதை எல்லாரும் ஏற்றுக்குவாங்க. அப்படிப்பட்ட திரைப்படத்தில் ஒரு கவிதை எழுத முடியும் அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி சமீபத்தில் ஒரு ஆங்கில படம் ஒன்று பார்த்தேன். அது வந்து பழைய படம் தான், இருந்தாலும் என்னோட அனுபவ உணர்வுகளை உங்களோட பகிர்ந்துக்க ஒரு ஆவல் தூண்டினதுனால இந்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஃபாரஸ்ட் கம்ப் அப்படின்னு ஒரு படம், ராபர்ட் ஜெமிக்கிஸ்னு ஒரு டைரக்டர் எடுத்திருக்காரு. அதில் டாம் ஹேங்க்ஸ்னு ஒரு நடிகர் நடிச்சிருக்காருன்றத விட அவர் வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்ல முடியும். அப்படி ஒரு அற்புதமான நடிப்பு கலைஞராக இருக்கார் அவர். அவருக்கு துணையாக நடித்தவங்க பலரும் வந்து யதார்த்தமாக பல வாழ்க்கை அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்துக்கினாலும் அந்த டாம் ஹேங்க்ஸ்னுடைய நடிப்பு வந்து மிக உச்சமாக இருக்கு. 1994 வந்தது, 6 ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்குன்றது பின்னால் தான் தெரிஞ்ச விஷயம். நிஜ வாழ்க்கையின் அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு நாவலை அடிப்படையாக வச்சு இந்த படம் எடுத்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் வந்து ஒரு நாவல் படிக்கிற உணர்வு இந்த திரைப்படம் உண்டாக்குதுன்றது மறுக்கவே முடியாது. ஒரு நல்ல கவிதையை அனுபவிச்சு ரசித்து படித்தா எப்படி ஒரு மகிழ்ச்சி உண்டாகுமோ அந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சி உணர்வு வந்து இந்த படம் பார்த்து முடிஞ்ச பிறகு நம்ம மனசில் தங்குது. ஆரம்பம் முதல் காட்சியிலிருந்து கடைசி காட்சி வரைக்கும் அப்படியே ஒவ்வொரு விஷயமும் வந்து யதார்த்தம் நுணுக்கமாக அவ்வளோ அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க. இதை வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காத சில பேருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா இதை கண்டிப்பாக பார்த்து இந்த அனுபவத்தை பெறணுன்ற ஆர்வத்தால் இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் வந்து ஒரு கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண் வந்து தன்னுடைய ஆட்டிசம், அதாவது கற்றல் குறைபாடு உள்ள ஒரு மகனை, அவனுக்கு உடலில் வந்து முதுகெலும்பில் ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால கால்களை நீட்டி மடக்கி ஓட முடியாத சூழலில் வளர்க்க வேண்டிய சூழல் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மகனுக்கு தன்னோட அன்பையே புகட்டி புகட்டி அவனை பிற்காலத்தில் என்னவாக மாத்துறாங்கன்றது வந்து கதையினுடைய ஒரு வரி. ஆனால் இதை வந்து அவங்க காட்சிப்படுத்தியிருக்கிற விதங்கள் இருக்கு இல்லையா, இந்த படத்தில் வந்து மிக பிரம்மாண்டமான செட்டுக்கள் கிடையாது, வீர தீர செயல்கள் அட்வென்ச்சர்ஸ் கிடையாது, வில்லன் கிடையாது, எந்த விதமான ஒரு ஆடம்பரமான விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் அந்த வாழ்க்கை போக்கை வந்து ரொம்ப யதார்த்தமாக துல்லியமாக அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நிச்சயமாக படம் பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு நாவல் அல்லது கவிதையை ரசிக்கிற உணர்வு ஏற்படும்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அந்த டாம் ஹேங்க்ஸ்ன்ற கதாநாயகனுக்கு துணையாக வந்து ஒரு போர் வீரன் ஒருத்தன் கூட இருக்காரு, ஒரு உயர் அதிகாரி இருக்கார், அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க காதலி இருக்காங்க. இவங்க தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். அத்தனை பேருமே நம்ம நெஞ்சில் வந்து நீங்காத ஒரு இடம் பிடிக்கிற அளவுக்கு தங்களுடைய பங்கை செலுத்தியிருக்காங்க. இதை ஒரு திரைப்படமே சொல்ல முடியாது, ஒரு காவியம் அப்படி சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுத்தி இந்த படம் பார்த்து முடிஞ்ச பிறகு அங்கங்கே தெரிக்கிற சில வசனங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப அற்புதமா. அதாவது முதல்லயே அவங்க அம்மா பையனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, முட்டாள்தனமான செயல் செய்யறவன் தான் முட்டாளு, வேற யாரும் முட்டாள் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு வசனமும், அதுக்கப்புறம் அவன் வந்து அவங்க அவனை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா தான் அவனுக்கு உலகமே, வேற எதுவுமே கிடையாது அவனுக்கு. கற்றல் குறைபாடு உடல் குறைபாடு இதெல்லாம் உள்ள ஒரு மனிதன் பின்னால என்ன ஆகுறான்றத படத்துல படிப்படியா யதார்த்தமா நம்பும்படியா அழகாக காமிச்சிருக்காங்க. அதில் அவன் வந்து அவங்க அம்மா சொல்கிற விஷயங்கள் வந்து ஒவ்வொன்றும் அவன் மனசில் அப்படியே பொருந்தி அவனை செயல்பட தூண்டுதுன்றது நமக்கு புரியுது. அவன் சொல்கிறான், அம்மா சொல்லுவாங்க, வாழ்க்கைன்றது வந்து ஒரு சாக்லேட் டப்பா போன்றது, நம்ம கையை விட்டு எடுத்தோம்னா அடுத்தது என்ன வரும்ன்றது நமக்கு தெரியாது, அப்படி ஒரு வசனம். அதில்
உண்மையிலே நமக்கு இந்த அளவு பணம் போதும்ப்பா நமக்கு மகிழ்ச்சியாக வாழறதுக்கு. இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து சும்மா காமிச்சிக்கிறதுக்காக தான். எங்கள் அம்மா வந்து எனக்கு புரியும்படியாக சொல்கிறதுக்குன்னே ஒரு விசேஷமான வழிமுறையை வச்சுருந்தாங்க எந்த ஒரு விஷயத்துக்கும். அப்படி நச்சு நச்சுன்னு நம்ம மனசில் பதிகிற மாதிரி இருக்குது. எல்லாத்துக்கும் உச்சமாக கதாநாயகன் கடைசியில் ஒன்று சொல்கிறான், நான் வந்து ஒரு புத்திசாலி மனிதன் இல்லை, ஆனால் எனக்கு காதல்னா என்னன்னு தெரியும். ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் ஒரு பேரும் புகழும் பெறத்துக்கும், ஒரு பெரும் பணக்காரன் ஆகிறதுக்கும், அதாவது பில்லியனர் ஆகிறதுக்கும், கற்று தெரிந்த ஒரு பட்டமோ அல்லது பொருளாதார ஞானமோ இதெல்லாம் வந்து அவசியமே இல்லை. ஒரு மனுஷனுக்கு வந்து அன்பின் காரணமாக செயல்படுறவனுக்கு விடாமுயற்சி, உழைப்பு, ஒரு நம்பிக்கை இது இருந்தாலே போதும், இது எல்லாமே அவனை தேடி வரும்ன்றது வந்து நிரூபிக்கிற வகையில் கதையினுடைய போக்கு இருக்குது. கதாநாயகர் வந்து இந்த மாதிரி ஆட்டிசத்தினால் பாதிக்க உடல் நடக்க முடியாத இருந்தவர் படிப்படியாக எப்படி ஒரு ஓட்டத்தில் ஒரு ஆர்வம் உள்ளவராகவும், ஃபுட்பால் விளையாடுற ஒரு வீரராகவும், பிங்பாங் கேமில் வந்து உலக புகழ் பெற்றவராகவும், வியட்நாம் வாரில் கலந்துக்கினு அதில் ஒரு ஹானர் வாங்குற அளவுக்கும் தன்னை உயர்த்தின்னு கடைசியில் ஒரு தொழில்துறையிலையும் தன்னை ஈடுபடுத்தி ஒரு மிகப்பெரும் செல்வந்தன் ஆகிறான்றது கதை. இதுக்கு இடையில வந்து அவனுடைய காதல் உணர்வு வந்து தன்னுடைய காதலியே மேலே அவன் கொண்டிருக்கிற காதல் வந்து படம் முழுக்க சின்ன குழந்தையிலிருந்து படம் முழுக்க கடைசி வரைக்கும் அதுவும் காட்டப்படுது. மொத்தத்தில் நம்ம நண்பர்கள் இதுவரைக்கும் இந்த படத்தை யாராவது ஃபாரஸ்ட் கம்ப் இந்த படத்தை பார்க்காதவங்க யாராவது இருந்தாங்கன்னா தயவு செய்து பார்த்து நான் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெறணுன்றது என்னுடைய ஆர்வம், வேண்டுகோள். பிடிக்காதவங்களுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நிச்சயமா வந்து ஒரு நல்ல ரசனை உள்ளவங்க கண்டிப்பாக இதை ரசித்து அனுபவிப்பாங்கன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. இதை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ஒரு பெரும் மகிழ்ச்சி. அந்த படத்தை சமீபத்தில் தான் நான் பார்க்க நேரிட்டது. இது மாதிரி யாராவது இதுவரை பார்க்க தவறி இருந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களும் வந்து பார்த்து மகிழணுன்றது என்னுடைய ஆசை. நன்றி.